இப்போ என்ன வந்து அவர் சந்திச்சு இந்த மாதிரி இந்த விழாவில் நீங்கள் வந்து பேசணும் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும் கேட்டது. நான் சொன்னால் வந்து திராவிட மாடல் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது வந்து நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன் அதை பற்றி பேச அப்படின்னு சொன்னேன். சமீப காலமாக பார்த்தீங்க அதுவும் குறிப்பாக இப்போது பதவியேற்ற ஓராண்டு காலத்தில் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நம்முடைய கழகத்தின் தலைவரும் தமிழகத்தின் முதல்வருமான தளபதி ஸ்டாலின் அவர்கள் மாநில முதல்வர் அவர்கள் தொடர்ந்து திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை பயன்படுத்திக்கிட்டே இருக்காங்க, திராவிட மாடல் அப்படின்னு சொல்லி. இந்த திராவிட மாடல் அப்படிங்கிறத வந்து எனது நண்பர்கள் ரெண்டு பேர் வந்து என்ன பண்ணாங்கன்னாக்க மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெவலப்மெண்ட் ஸ்டடீஸ் அப்படிங்கிற ஒரு ஆய்வு நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடிய இரண்டு பேராசிரியர்கள் கரெக்டாக நம்ம அந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு ஆங்கிலத்தில் ஒரு நூலை எழுதி வெளியிட்டார்கள். அந்த நூலின் தலைப்பு வந்து திராவிட மாடல். அந்த நூலில் வந்த கட்டுரைகள் இல்லாமல் மேலும் பல கட்டுரைகளை இணைத்து தமிழில் மொழிபெயர்த்து நம்ம எலெக்ஷனுக்கு முன்னாடி நான் வந்து திராவிட ஆட்சி அப்படின்னு ஒரு நூலை வெளியிட்டோம். அதை வந்து நமது தலைவர் அவர்கள் முதல்வர்கள் தான் வெளியிட்டாங்க. அப்போது தலைவர் அவர்கள் வீட்டில் இப்போ கொரோனா சமயம் அப்படிங்கிறதுனால விழாவாக இல்லாமல் வீட்டிலையே வைத்து வெளியிட்டு அந்த முதல் இதை வந்து பொதுச் செயலாளர் அண்ணன் துரைமுருகர்கள் பெற்றுக்கொண்டார்கள். அந்த நிகழ்வு ரொம்ப எளிமையாக நடந்துட்டது. அதோடு அது முடிஞ்சு போய்டும் நாங்களாம் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் தலைமை பொறுப்பு ஏற்ற பிறகு தமிழக முதல்வராக பொறுப்பேற்ற பிறகு எந்த நிகழ்வு எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் அது வந்து நம்மளுடைய வரலாற்றையும் நம்மளுடைய கொள்கைகளையும் திரும்ப திரும்ப சொல்கிறத வந்து ஒரு என்கேப்சுலேட் பண்ணணும்னு சொல்லுவோம்ல, எல்லாத்தையும் வந்து ஒவ்வொரு ரொம்ப விரிவாக சொல்லாமல் அது வந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக அது என்ன செய்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது திராவிட மாடல் ஆட்சி, இது திராவிட மாடலை செயல்படுத்தும் ஆட்சி, இதுதான் திராவிட மாடல் அப்படின்ட்டு. இப்போ முந்தா நாள் குளத்தூரில் ஒரு நிகழ்ச்சியில் பேசும்பொழுது அங்கே கூட சொல்லிட்டு வந்திருக்காங்க. என்ன சொல்லிட்டு வந்திருக்காரு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அன்பு ஒரு சக மானுடன் மீதும் மனிதன் மீதும் அன்பு கொள்வது தான் திராவிட மாடல் அப்படிங்கிறது தான் அவர் அங்கே சொன்னது. இது ஏன் நம்ம வந்து இந்த மாதிரி அவர் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது குறிப்பாக இப்போ இந்த காலகட்டத்தில் திராவிட மாடலை பற்றி திரும்ப திரும்ப பேச வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா, இதற்கு எதிர்காக கதையாடல்கள் என்னென்ன இருக்குது, இதுக்கு மாற்றாக என்னத்தை முன்வைக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ இதுக்கு எதிராக இந்துத்துவம் அப்படிங்கிற ஒரு கருத்தாக்கத்தை அவர்கள் முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள், தீவிரமாக செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இப்போ பக்கத்து மாநிலங்கள்லாம் என்னென்ன நடக்குது நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க, எவ்வளோ கலகம் நடக்கிறது, எவ்வளோ வெறுப்பு அரசியல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ட்டு. அந்த வெறுப்பு அரசியல் அப்படிங்கிறது எதிலிருந்து வருகிறது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, மதத்தை கைக்கொண்டு மத அடையாளத்தை தூக்கி பிடித்து அதன் வழியாக அவர்கள் என்ன செய்கிறாருன்னா, மக்களை பிளவுபடுத்தி அதில் குளிர் காய்ந்து அரசியல் லாபம் அடைந்து அதன் வழியாக ஆட்சியை பிடித்து கோர தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த மாதிரி ஒரு சூழலிலிருந்து தமிழகத்தை காக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு இருக்கக்கூடிய ஒரே ஆயுதம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்கா, இந்த திராவிட மாடல் அப்படிங்கிறது தான். திராவிட மாடல்னால் என்ன, இது வந்து ஒரு அரசியல் நிலைப்பாடா, அல்லது இது வந்து ஒரு பொருளாதார வளர்ச்சி திட்டமா, அல்லது இது வந்து ஒரு சமூக இயக்கமா அப்படின்னு கேள்வி கேட்கலாம். இப்போ குஜராத் மாடல், குஜராத் மாடல்னு 10 வருஷத்துக்கு முன்னாடி பேசினாங்க, 7-8 வருஷத்துக்கு முன்னாடி பேசினாங்க. இந்த குஜராத் மாடல் அப்படிங்கிறத அவங்க சொன்னது என்ன அப்படின்னு கேட்டால், அதில் காட்ட படம்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா என்னன்னு தெரியல. அதெல்லாம் டுபாக்கர் படங்கள் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, உலகத்தில் வெவ்வேறு நாடுகள் நடந்த படத்தெல்லாம் எடுத்து போட்டு எல்லாம் குஜராத்தில் நடந்ததுன்ற பட கதை சொல்லி அந்த கதையை வந்து பரப்புவதற்கு அவர்களுக்கு மிகப்பெரிய உறுதுணையாக அவருடைய ஐடி விங் இருந்தது. அதற்கு ஆதரவாக பல ஊடகங்கள் செயல்பட்டன, ஊடகவியலாளர்கள் விலை கொடுத்து வாங்கப்பட்டனர், அவர்கள் விலை போனார்கள்னு சொல்லணும், விலை கொடுத்து வாங்கப்பட்டனர்ங்கிறதோட இவர்களெல்லாம் விலை போனார்கள். அதனுடைய விளைவு என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, பொய்யான ஒரு தோற்றத்தை உருவாக்கி அந்த குஜராத் மாடல் அப்படிங்கிறத முன்னெடுத்தார்கள். சரி, குஜராத்தில் அப்போ வளர்ச்சியே இல்லையா அப்படின்னு கேள்வி கேட்டிங்கனாக்கா, குஜராத்தில் வளர்ச்சி இல்லாமல் இல்லை, குஜராத்தில் வளர்ச்சி இருக்கிறது. குஜராத்தினுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். அவர்கள் வந்து குஜராத்திகள் வந்து பல நூற்றாண்டு காலமாக கடல் கடந்து வாணிபம் செய்வது, எல்லா ஊர்லேயும் போய் வாணிபம் செய்து அதை நினைவாக பொருளீட்டுவது அப்படிங்கிறது அவர்களுக்கு கைவந்த கலை, அவருடைய வாழ்க்கையினுடைய ஒரு பகுதி அது. அதன் விளைவாக என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, அந்த ஊரில் நிறைய பணம் இருக்குது. அப்போ அவர்கள் தொழில் புதிய தொழில்கள் வரும்போது தொழிலில் முதலீடு செய்கிறார்கள். அப்போ தொழில் புதிய முதலீடுகள் அப்புறம் வருமானம் அப்படின்னு பார்த்திங்கனாக்கா, அதிலெல்லாம் வந்து பெரிய அளவில் முன்னேறிக்கிறாங்க அவங்க. ஆனால் என்னத்தில் முன்னேற்றம் இல்லை குஜராத்தில் அப்படின்னு பார்த்திங்கனாக்கா, மனிதர்களுடைய வாழ்க்கை, சாதாரண மனிதனுடைய வாழ்க்கை அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னாக்கா அதில் முன்னேற்றம் இல்லை. சாதாரண மனிதனுடைய வாழ்க்கை அப்படின்னா அவர்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம்னு சொன்னால் என்ன பொருள் நமக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கல்வி வசதி எவ்வளோ பேர் கிடைக்குது, எவ்வளோ பேர் படிக்கிறாங்க, எவ்வளோ பேருக்கு மருத்துவ வசதி கிடைக்குது, எவ்வளோ பேரால் வந்து இலவசமாக வைத்தியம் பார்த்துக்கொள்ள முடிகிறது, பெண்களுடைய படிப்பு நிலை என்னவாக இருக்கிறது இப்படிங்கிறது எல்லாத்துலேருந்து பல குறியீடுகள் இருக்கிறது. அந்த குறியீடுகள்லாம் வச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா, எல்லாத்தையும் தொகுத்து மனிதவள குறியீட்டு எண்ணு ஒன்று இருக்குது, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்னு,
அந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா குஜராத் வந்து எங்கே இருக்கும், பத்தாவது இருக்கும், வரிசைப்படுத்தணும்னா மேலே இருந்து கீழே. ஆனால் இதற்கு மாற்றாக வேறு ஒரு மாடல் இருக்கிறது. அந்த மாடல் வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி அதை வந்து நம்ம குறிப்பாக இந்த மாதிரி ஆய்வு மாணவர்கள் மத்தியிலையும் ஆராய்ச்சியாளர்கள் மத்தியிலையும் அது பரவலாக பேசப்பட்டது. அந்த மாடலுக்கு பேர் கேரளா மாடல். இப்போ கேரளா மாடல் அப்படிங்கிறது எல்லோரும் வியந்து பேசுவதற்கு காரணம் என்னவாக இருந்திருக்க, சுகாதாரத்திலையும் கல்வியிலையும் அவர்கள் வந்து முன்னணியில் இருக்கிறார்கள். இப்பொழுது வரைக்கும் அவர்கள் தான் முன்னணியில் இருக்கிறார்கள். முதலில் இருக்கக்கூடிய மாநிலம் அதுதான் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னாக்கா மனிதவள குறியீடுகளில் ரொம்ப அசாத்தியமான வளர்ச்சி. இப்போ எந்த அளவுக்கு வளர்ந்துருக்காங்கள் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா உலகத்திலேயே மிக அதிகமான வளர்ச்சி மனிதவள குறியீடுகள் கண்டிருக்கக்கூடிய ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸ். அந்த அளவுக்கு அது தொடும் அளவிற்கு கேரளாவில் அந்த வளர்ச்சி ஏற்பட்டுள்ளது. அந்த மாடல் வந்து அது அவ்வளோ அதில் என்ன சிறப்பாக அதில் என்ன இல்லை அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்கா இதில் அவ்வளவு கவனம் செலுத்தி அதில் முன்னேறிய அவர்கள் கேரளாக்காரர்களால் என்ன பண்ண முடியல அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர்களால் தொழிலுள்ளைய வருமானத்திலையும் பெரிய அளவில் முன்னேற்றம் இல்லை அவர்களுக்கு. அப்போது குஜராத்தில் வந்து என்ன இருக்குது, தொழில் இருக்குது, வருமானம் இருக்குது, ஆனால் என்ன இல்லை, மனிதவள குறியீடுகளில் முன்னேற்றம் இல்லை. ஆனால் கேரளாவில் மனிதவள குறியீடுகளில் முன்னேற்றம் இருக்குது, ஆனால் தொழிலில் முன்னேற்றம் இல்லை. ஆக இது ரெண்டையும் ஒரே சமயத்தில் நம்ம வந்து என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கவனம் செலுத்தி கடந்த 50-60 ஆண்டுகளில் நம்ம வந்து ஒரு பெரிய வளர்ச்சியை அடைஞ்சிருக்கிறோம். இப்போ என்ன பொருளாதாரத்தில் 2வது மிகப்பெரிய பொருளாதாரம். இதில் இந்திய அளவில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா மாநிலங்களுக்குள்ளே எடுத்து பார்த்தீங்க அப்படின்ட்டுனா தமிழ்நாடு 2வது இடத்தில் இருக்கிறது பெரிய பொருளாதாரம். ஒன்று. 2வது வந்து என்ன மனிதவள குறியீடுகள் இருக்குதுன்னா அதுலேயும் 2வது இடத்தில் இருக்கும். இப்போ இரண்டும் சேர்ந்து முன்னணியில் இருப்பது அப்படிங்கிறது வந்து தமிழ்நாட்டை தவிர எந்த மாநிலமும் இந்தியாவில் இல்லை. அந்த முன்னேற்றத்திற்கு முழு பெருமையும் திராவிட ஆட்சி எடுத்துக்கொள்வதில் எந்த விதமான தயக்கமும் நமக்கு இருக்க வேண்டியதில்லை என்பதை புள்ளி விவரங்கள் நமக்கு மிக தெளிவாக காட்டுகிறது. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா 1970களில் 1980களில் பார்த்திங்க அப்படின்னாக்க இப்பொழுது மிகவும் பின்தங்கியதாக கருதப்படக்கூடிய உத்தரப்பிரதேசம் பீகார் போன்ற மாநிலங்களின் அளவில் தான் தமிழகத்தின் வருமானம் தனிபோர் வருமானமும் இருந்தது. அவ்வளோ மோசமாக இருக்கும் 1970களில் 1980களில். ஆனால் அதற்கு பிறகு நமது மாநிலம் முன்னேறிய வேகம் இருக்குல்ல, அது அசாத்தியமான வேகம். அப்போ ரெண்டையும் சேர்த்து ஒரே சமயத்தில் பண்ணுறோம். இது எல்லாம் எப்படி சாத்தியப்பட்டதுன்னு ஒரு கேள்வி இருக்குது. இதெல்லாம் வந்து இங்கே ஃபேக்ட்ரி திறந்தோம், அங்கே ரோடு போட்டோம் அப்படிங்கிறதுலாம் இல்லை, அதெல்லாம் பண்ணியிருக்கிறோம். ஆனால் இது அவ்வளவுக்கும் இந்த மாற்றங்கள் அவ்வளவுக்கும் இந்த வளர்ச்சி அவ்வளவுக்கும் அடிப்படையாக இருப்பது அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நமது முதல்வர்கள் போகிறதுலலாம் சொல்கிறார்ல சமூக நீதி, அதுதான் எங்களுடைய வளர்ச்சிக்கு அடிப்படை அப்படின்னு. சமூக நீதினா நம்மளால் நினச்சிட்ருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சமூக நீதி அப்படிங்கிறது வெறும் இடஒதுக்கீடு நம்ம நினச்சிட்ருக்கோம். சமூக நீதிங்கிறது இடஒதுக்கீடு மட்டுமல்ல, இடஒதுக்கீடுங்கிறது அது ஒரே ஒரு பகுதி தான். சமூக நீதி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அம்பேத்கர் என்ன சொல்கிறார் இல்லை, இந்த அசம்பிளியில் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி டிபேட்டில் எடுத்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறார் சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது என்னென்னா லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி மூணையும் சேர்த்து நீங்கள் ஒரு சொல்லாளில் சொல்லணும் அப்படின்னு சொன்னோம்னா அதுதான் சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது. அந்த சோஷியல் ஜஸ்டிஸை அடிப்படை காரணமாக வைத்து துவக்கப்பட்டது தான் அந்த திராவிட இயக்கம் அப்படிங்கிறது. ஐயா ஆசிரியர் வீரமணி அவர்கள் அவருடைய துவக்க அவர்கள் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா திராவிட இயக்கத்தின் தோற்றுவாய் என்பது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா திராவிட இயக்கத்தின் தோற்றுவாய் உரிமைக்கான குரல். என்ன உரிமைக்கான குரல், நம்ம உரிமை மறுக்கப்பட்டவர்கள் நம்மளெல்லாம் ஒரு என்ன உரிமை மறுக்கப்பட்டது நமக்கு மனிதனாக வாழ்வதற்கே உரிமை மறுக்கப்பட்டவர்கள். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா நம்மளுடைய கட்டமைப்பு அது மாதிரி கட்டமைப்பு. என்ன கட்டமைப்பு, ஒரு மனிதன் பிறக்கும்போது மனிதனாக தான் பிறக்கிறான். ஆனால் அவன் சமுதாயத்தின் ஒரு அங்கமாக மாறும்பொழுது அவனிடம் ஜாதி வந்து ஒட்டுக்கொள்கிறது. ஜாதி வந்து ஒட்டிக்கொண்டால் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா உடனே வேற்றுமை வந்து விடுகிறது. என்ன வேற்றுமை, மேலே அவன் மேலே நீ நடுவில் அதுக்கு கீழே அவன் கடைசி அப்படின்னு சொல்லி அடுக்கு வந்துடுது. அந்த அடுக்கு வரும்பொழுது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா குடிமகன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தகுதியை அந்த மனிதன் இழந்து விடுகிறான். ஏன் இழந்து விடுறாங்க, வேற்றுமைகள் வந்துவிட்டால் எங்கே ஈக்குவாலிட்டி வரும், சமத்துவம் வர முடியுமாங்க, சமத்துவமே வர முடியாது. இந்த நம்மளுடைய அமைப்பு நம்ம இந்தியாவில் தோன்றி தோற்றுவிக்கப்பட்டு கட்டமைக்கப்பட்ட அமைப்பு இருக்குல்ல, யாரால் தோற்றுவிக்கப்பட்டது எப்படி கட்டமைக்கப்பட்டதுங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அந்த அமைப்பு அப்படிங்கிறது இந்த ஜனநாயகம் என்று சொல்லக்கூடிய மக்களாட்சி தத்துவம் அதனுடைய அடிநாதமாக இருக்கக்கூடிய லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி என்று சொல்லக்கூடிய இந்த 3 பில்லர்ஸ் இருக்குல்ல அதற்கு நேர் எதிரான அமைப்பை கொண்டது தான் நமது முறை. அதனால தான் வந்து அம்பேத்கர் வந்து என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் கான்ஸ்டியூஷன்லாம் எழுதி முடித்ததுக்கப்புறம் பாஸ் பண்ணதுக்கு பிறகு அன்றைய தேதியில் அவர் பேசிய பேச்சு வந்து ரொம்ப மிக முக்கியமான பேச்சு. அந்த பேச்சு என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லோருக்கும் வாக்களிக்கும் உரிமை அப்படிங்கிறது வழங்கப்படுகிறது. அப்படின்னா என்னது, இப்போ 20 வயசு இந்த குறிப்பிட்ட வயது வந்து விட்டால் நீங்களெல்லாம் வாக்களிக்கலாம் அப்படின்னு சொல்லும்பொழுது அதில் என்ன வருதுன்னா பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ்னு ஒன்று. ஆனால் சோஷியல் அண்ட் எக்கனாமிக் ஜஸ்டிஸ் அது வரவில்லை என்றால் இந்த பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸை நம்மளால் என்ன பண்ண முடியாது, காப்பாற்றவே முடியாது அப்படிங்கிறத அவர் முன்வைத்த கருத்து. அந்த கருத்தை
நமது செயல் திட்டமாக அதற்கு முன்னேயே நம்ம கொண்டிருக்கிறோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.